முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு மற்றவங்க மேலே எப்போவுமே ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க வீட்டு உறுப்பினர்களாகட்டும் இல்லை மற்ற மனிதர்களாகட்டும் எல்லாருமே அவருக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் எப்போவுமே தோணிக்கிட்டே இருந்துச்சு. இது எப்படின்னா, அவரை பற்றி மற்றவங்க யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட யாருமே வேண்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளார ஒரு கசப்பான எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த எண்ணத்தினால் என்னாச்சுன்னா, நாளடைவில் இவர் வந்து யாருக்கிட்டையுமே சரியாக பேசுகிறதில்ல, அவர் அவரையே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா, இவங்க நண்பர்கள் கூட சரியாக பேசுகிறது கிடையாது, இவர் எல்லாத்தையுமே விட்டு ஒதுங்கி இருந்தார். அந்த சமயம் இவருடைய ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வந்தார். உடனே இந்த மனிதருமே அந்த ஜென் குருவை போயிட்டு பார்க்குறாரு. பார்த்து அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இந்த ஊரில் இருக்கிற யாருமே எனக்கு வந்து நல்லது நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட எல்லாருமே எனக்கு வந்து தீமை நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த எண்ணத்துலேருந்து என்னால் வெளிவரவே முடியலை. இதனால் நான் ரொம்ப தனிமையாக இருக்குங்க ஐயா, இதுலேருந்து எப்படியாவது நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட ரொம்ப மன்ற அடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த ஜென் குரு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, சரிப்பா, இப்போது இந்த விஷயத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், அந்த கதையை கேட்டுட்டு நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு சமயம் நிறைய மக்கள் சேர்ந்து ஒரு கப்பலில் பயணம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்கிற கப்பல் திடீர்னு முழுக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மக்கள் எல்லாருமே தண்ணியில் விழுந்து ஏதோ ஒரு திசையில் நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இரண்டு நபர்கள் மட்டும் ஒரு சின்ன தீவில் போய் கரை ஒதுங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற யாருமே இல்லை, அந்த தீவில் ஆள் நடமாட்டமே கிடையாது. சரி, ஏதாவது உதவி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நபர்களுக்குள்ளார ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த தீவை இரண்டாக பிரிச்சிடுறாங்க. அந்த தீவோட ஒரு பக்கம் ஒரு நபர் வாழ்கிறாரு, அந்த தீவோட இன்னொரு பக்கம் இன்னொரு நபர் வாழ்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்கிற அந்த சைடுக்கு வரக்கூடாது. இப்போ அந்த மனிதர் இருக்கிற அந்த இடத்துலேருந்து அவர் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணாலையும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் அந்த அவங்களுடைய எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இப்போ அதன்படியே ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மனிதர் எப்போவுமே கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன வேண்டுறாரு அப்படின்னா, கடவுளே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வேண்டினது மாதிரியே அவர் இருக்கிற அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளார நிறைய பழ மரங்கள்லாம் இருக்குது. அங்கே போய் பார்க்குறாரு, நிறைய நிறைய பழங்கள்லாம் இருக்குது. எல்லா பழங்களையுமே பறித்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி பசியுமே போயிடுச்சு. ஆனாலுமே இவருக்கு அந்த பக்கத்தில் இன்னொரு மனிதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட தோணலை. சரி, பக்கத்தில் இருக்கிற மனிதர் அவராக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் போகவே இல்லை. அப்படியே கொஞ்சம் காலம் போகுது. இவர் வந்து ரொம்ப தனிமையில் இருக்கார். உடனே இவர் என்ன வேண்டுறாருன்னா, எனக்கு ஒரு மனைவி கூட இருந்தாங்கன்னா ரொம்ப துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் பயணம் செஞ்ச ஒரு பெண் வந்து இவர் இருக்கிற இந்த பகுதியில் வந்து கரை ஒதுங்குறாங்க. இதுவுமே ரொம்ப ஆச்சரியம்தான். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அதே பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. இப்போ இந்த மனிதர் பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு வீடு வேணும், நிறைய துணிமணிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்களை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வேண்ட எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு ரூபத்தில் இவர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக என்ன வேண்டுறாருன்னா, இப்போது எனக்கு இந்த இடத்துல சாப்பாடு கிடச்சிருச்சு, அவருக்கு ஒரு துணையுமே கிடச்சிருச்சு, அங்கே சின்ன வீடு இருக்குது, துணிமணிகள் எல்லாமே இருக்குது. ஆனாலுமே நான் இந்த இடத்த விட்டு என்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும், கடவுளே அதுக்கு உதவி பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கப்பல் இங்கே வந்துச்சுன்னா அந்த கப்பலில் ஏறி நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போது ரொம்ப ஆச்சரியப்படும் விதமாக ஒரு வேண்டுன மாதிரியே ஒரு கப்பல் இவர் இருக்கிற இந்த பகுதியில் வந்து நங்குரமிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். சரி பரவாயில்ல, கடவுள் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாரு,
ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னுடைய மனைவியும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இதே தீவில் இன்னொரு பகுதியில் இன்னொரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரையுமே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி அந்த மனிதருக்கு வந்து கடவுளே எந்த ஒரு இரக்கமுமே காட்டலை, நாம் கேட்ட எல்லா விஷயங்களையுமே கடவுள் கொடுத்துட்டாரு, ஆனால் அந்த மனிதர் பக்கம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலை, அந்த மனிதர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலை. அப்போ கடவுளே வந்து இந்த மனிதருக்கு எந்த ஒரு இரக்கமுமே காட்டலை. ஒருவேளை அந்த மனிதர் வந்து கடவுள்கிட்ட வேண்டதிலே வைக்காமல் கூட இருந்திருக்கலாம், சரி என்னவோ இருந்துட்டு போகுது, அந்த மனிதர் அங்கேயே இருக்கட்டும், கடவுள் வந்து நமக்கு தான் இந்த வழிகள்லாம் காட்டியிருக்காரு, நாம் இந்த வழியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. இப்போ அந்த கப்பல் புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த சமயம் வானத்திலிருந்து ஒரு ஒளி ஒன்று கேட்குது. அந்த ஒளி என்ன சொல்லுதுன்னா, என்னப்பா நீ மட்டும் இங்கேருந்து கிளம்புறியே, பக்கத்தில் இன்னொரு மனிதர் இருக்கார்ல அவரையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளி ஒன்று கேட்குது. உடனே அந்த மனிதர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டினேன், கடவுள் வந்து எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டாரு, ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த மனிதர் எந்த விஷயங்களையுமே கடவுள்கிட்ட வேண்டலை போல, அப்படி வேண்டுனதுமே எதுவுமே அவருக்கு கிடைக்கல, அதனால் கடவுளே அவரை வந்து புறக்கணிச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு அந்த ஒளி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருப்பா உண்மையிலேயே அந்த மனிதர் வேண்டது தான் அங்கே நடந்திருக்குது, அந்த மனிதர் என்ன வேண்டுதல் வச்சார் அப்படின்னா, கடவுளே இதே தீவில் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அந்த மனிதரோட வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுங்க அப்படிங்கிற ஒரே வேண்டுதலை தான் அவர் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டு இருந்தார். அதன் காரணமாக தான் எல்லா விஷயங்களுமே கிடச்சிச்சு. ஆனால் இப்போது நீ அந்த மனிதரவே விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கிட்ட அந்த ஒளி வந்து சொல்லுது. இப்போ தான் அந்த மனிதருக்கே புரியுது, இவ்வளோ நாளாக அந்த மனிதரை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம், நமக்கு எல்லாமே கிடச்சிச்சின்னு சந்தோஷப்பட்டோமே தவிர அந்த மனிதரை பற்றின தவறான எண்ணம் மட்டும் தான் நமக்குள்ளே இருந்துச்சு, அவரை சரியாக புரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமாக போயிட்டு அந்த மனிதரையுமே கூப்பிட்டுக்கிட்டு மூணு பேருமா சேர்ந்து அந்த தீவை விட்டு போகிறாங்க. இப்போ இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த ஜென்குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த கதையில் வந்தது போல தான், எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருந்த அந்த மனிதர் எப்படி இன்னொரு மனிதருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, ஒருவேளை அவர் வந்து சரியாக பிரார்த்தனை பண்ணலையோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தார்ல, அதுபோல் தான் இப்போ நீயும் இருக்கிற. இப்போது மற்ற எல்லாருமே வெளிப்படையாக அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லாததுனால நீ வந்து எல்லாரையுமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஊரில் ஒரு சில நபர்கள் வேணால் உன்னை பற்றின கவலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை தான் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை மட்டும் மறந்துடாதப்பா அப்படின்னு ஒரு நல்ல அறிவுரியை சொல்லி அந்த மனிதரை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறமா அந்த மனிதரோட கண்ணோட்டம் மொத்தமாகவே மாறிடுச்சு, எல்லா மனிதர்கள்ட்டுமே ரொம்ப சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி தவறான எண்ணங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம், மற்றவங்களை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்கள பற்றின பலவிதமான எண்ணங்களை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை புரியும் போது தான் தெரியும் மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அதில் நிறைய நல்லவங்களுமே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிற மனிதர்களுமே இருக்காங்க, அவங்கள நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.